இன்னை சக்சஸ் பண்ணிட்டானா எங்கள் ஏரியாவில் இதான் ஃபஸ்ட் இவன். அதனால தான் எனக்கு இவ்வளோ மார்க் வந்தது காரணம் சொல்லுவேன். சார் உங்கள் நேம் சார்? வேலுச்சாமி. கோபி ஆஷாத். நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க? காமராஜர் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க. ஓகே, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க சார்? அட்வொகேட். அட்வொகேட்டாக இருக்கீங்க. ஓகே சார். ஓகே தம்பி, நீங்கள் எவ்வளோ நாளாக கிளாட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க? ஒரு 90 டேஸ். உங்கள் பையனை வந்து லா படிக்க வைக்கணுன்ற ஐடியா எப்படி வந்துச்சு சார்? ஃப்யூச்சரில் வந்து நல்லா ஒரு பெரிய வேலைக்கு ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு சம்மந்தமாக படித்து போனான்னா அவன் ஒரு கெஜட்டர் ஆஃபீஸர் ரேங்கில் வேலைக்கு போகலாம். எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் லா சம்மந்தப்பட்ட வேலைகளில். ஸோ லா படிக்கணுன்றது உங்கள் பையனோட இன்ட்ரெஸ்டா சார்? நான் சொன்னால் அவனுக்கும் லைக். ஓகே. நம்ம அகாடமி பற்றி உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? என்னுடைய இங்கே படித்த பையன் ஏற்கனவே அவருடைய ஃபாதர் நம்மகிட்ட சொன்னதுல தெரியும். ஸோ அந்த ரெஃபரல் மூலமாக உங்களுக்கு தெரியும். ஓகே சார். ஸோ தம்பி, இப்போ கிளாட் படிக்கிறப்போ இந்த என்டையர் ஜேர்னி இருந்திருக்கும்ல சார், இதில் நம்ம அகாடமி அண்ட் அங்கே இருக்க ஸ்டாஃபோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருந்துச்சு? இந்த மாதிரி நான் எங்கேயும் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல, அதனால தான் எனக்கு இவ்வளோ மார்க் வந்தது காரணம் சொல்லுவேன். உண்மையில் அருமையாக இருந்தது, நல்லா கோச்சிங் கொடுத்தாங்க. உண்மையிலே நம்ம ரொம்ப சந்தோஷம். அவங்களுடைய கோச்சிங் அவன் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கொண்டு வந்துட்டான், அதை பாராட்டக்கூடிய விஷயம். இன்னை சக்சஸ் பண்ணிட்டானா எங்கள் ஏரியாவில் இதான் ஃபஸ்ட் இவன். நல்லா ஃப்யூச்சருக்கும் உங்கள் அகாடமிக்கு ஒரு வெற்றி வாய்ப்புக்கு வாழ்த்துக்கள். ஓகே சார். ஆன்லைன் கிளாஸ் எப்படி போச்சு நம்ம அகாடமியில்? ஆன்லைன் கிளாஸ் மற்ற இது மாதிரி இல்லாமல் நம்ம வந்து இன்ட்ராக்டிவாக தான் இருந்துச்சு. ஆன்லைன் கிளாஸ் தாண்டி உங்களுக்கு வேறு எல்லாம் பிடிச்சிருந்துச்சு? வேறு என்னென்னா இது இன்விஜுவல் அனாலிசிஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நான் புதுசு புதுசாக கற்றுக்கிட்டேன். அதுக்கடுத்து ஃப்ரெண்ட்ஸ் நிறையா கிடைச்சாங்க இங்கே. ஓகே தம்பி. ஓகே சார். ஓகே ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.